லாஸ்ட் கிளாஸில் வந்து பர்சனல் ரிலேஷனில் என்ன எத்திக்ஸ் இருக்குது, ஒரு பப்ளிக் ரிலேஷனில் என்ன எத்திக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். பர்சனல் ரிலேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன், ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். இப்போ அதிகமான வாய்ஸ் தான் பேசுவேன். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண்ணு வந்து சரியில்லை, வர்றதுக்கு நாளைக்கு ஆகிடும். ஸோ வாய்ஸை கவனிங்க, புரியுது. பெண் இருந்தால் மட்டும் அழகாக எழுதுருவியான்னு கேட்குறீங்க, புரியுது. பட் இருந்தாலும் முடிச்சிருவேன், நாளைக்கு வந்துடும். மறுபடியும் அதிகமாக எழுதுகிறேன். இப்போ அதிகமாக வாய்ஸ் தான் பேசுவேன், சமாளிச்சுங்க. இப்போ நான் போடுற டயக்ராம் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறேன், இதே மாதிரி போடக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட் தான் நீங்கள் போடணும், ஓகே? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறோம், பர்சனல் ரிலேஷனில் இருக்கிற எத்திக்ஸும் பப்ளிக் ரிலேஷனில் இருக்கிற எத்திக்ஸும் எடுத்துக்குமான தொடர்பு பார்க்க போகிறோமா, கரெக்டாக? முதல்ல எத்திக்ஸ் இன் பர்சனல் ரிலேஷன். பர்சனல் ரிலேஷனில் எத்திக்ஸ் வந்து எதால் உருவாக்கப்படுது? இட் இஸ் இன்ஃப்ளூன்ஸ் பை வாட்? இண்டிவிஜுவல் மொராலிட்டி தானே. அதேமாதிரி எத்திக்ஸ் இன் பப்ளிக் ரிலேஷனில் அந்த எத்திக்ஸ் வந்து எப்படி உருவாக்குது? பிகாஸ் ஆஃப் சோஷியல் நார்ம்ஸ், வேல்யூஸ், ஆர்கனைசேஷன், கரெக்டாக? அப்போ இது ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக் இருக்குல்ல. பர்சனல் ரிலேஷனில் அந்த எத்திக்ஸ் உருவாக்குறதுக்கான காரணம் வந்து இண்டிவிஜுவல் மொராலிட்டி, ஆனால் பப்ளிக் ரிலேஷனில் அந்த எத்திக்ஸ் உருவாக்குறதுக்கான காரணம் சொசைட்டியோட வேல்யூஸ் நார்ம்ஸு அப்புறம் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் இதெல்லாம் வருது. அப்போ இங்கே மொராலிட்டி வருது, இந்த பக்கம் எத்திக்ஸ் வருதுல, சொசைட்டி வேல்யூ வருதுல. இந்த கான்ஃப்ளிக்னா என்ன புரியுது உங்களுக்கு? எக்ஸாம்பிள், ஒரு ஆள் இருக்கான் வச்சுக்கலாம், ஒரு ஆள் இருக்கான், ஓகே? அவனுடைய அவனுக்கான இண்டிவிஜுவல் மொராலிட்டி ஒன்று இருக்க வச்சுக்கலாம். அவன் பழகணுன்னா இந்த மொராலிட்டி பேஸ் பண்ணி தான் பழகுவான். அந்த மொராலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே பப்ளிக் ரிலேஷனும் இருக்குன்னா அவனுக்கு என்ன இருக்கும்? ஹாப்பி தானே அவன், அவனோட அவன் ஏன்னா அவன் ஒரு பர்சனலாக ரிலேஷன் வச்சுக்கிறதுக்கும் பப்ளிக் ரிலேஷன் வச்சுக்கிறதுக்கும் அவன் யூஸ் பண்ணுற மொராலிட்டியே மேட்ச் ஆகிடுது. அப்போ ரெண்டு என்ன உருவாயிடும்? ஹார்மோனி உருவாயிடும். அப்போ அவன் பீஸ்ஃபுல்லாக இருப்பான். இது ஒரு ஆள், இன்னொரு ஆள் வச்சுக்கலாம், இவன் இருக்கான் வச்சுக்கலாம், ஓகேவா? இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு வாட் இஸ் பர்சனல் ரிலேஷன் தெரியும் உங்களுக்கு, ஃப்ரெண்டு ஃபேமிலி. அப்போ அவங்கக்கிட்ட அவன் அவன் ஒரு மொராலிட்டி வச்சுருக்கான், அவனுக்கான இண்டிவிஜுவல் மொராலிட்டி வச்சுருக்கான். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான். ஆனால் வெளியே அதே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பேச ஆரம்பிக்கிறான், வெளியே வந்து பேச ஆரம்பிக்கும் போது அதை பப்ளிக் ரிலேஷன் பண்ணும்போது அப்படியே கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இவன் பேசுகிற மாதிரிலாம் வெளியே பேச முடியல, அடி வாங்குறான். அப்போ என்ன உருவாக்குது? கான்ஃப்ளிக்ட் வருது. என்ன சொல்கிற புரியுதுல? எஸ், உன்னோட இண்டிவிஜுவல் மொராலிட்டியை ஒருத்தன் எடுத்துக்கிட்டே வந்து பப்ளிக் ரிலேஷன் கூட கணக்கிறான், மிக்ஸ் பண்ணுறான். ஒருத்தன் ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் சொசைட்டி இருக்குது, அவங்க அதை வேல்யூவாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தவன் அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறான் பப்ளிக் ரிலேஷனில், அதே மாதிரி பேச ட்ரை பண்ணுறான். அங்கே வெளியில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி, இல்லை வந்து பப்ளிக்கில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஆளை பார்க்குறாங்க, இல்லை டிக்கெட் கண்டக்டர்கிட்ட, யார்கிட்ட வேணால் அவன் பார்க்கும்போது அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டிக்கு ஆப்போசிட்டாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ அவனால் பழக முடியல, அப்போ என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் பார்க்குது? ஸோ என்ன பயன் சொல்ல புரிஞ்சிச்சில்ல, உன்னோட இண்டிவிஜுவல் மொராலிட்டியும் பப்ளிக் மொராலிட்டியும் சரி பப்ளிக் எத்திக்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது உனக்கு ஹார்மோனியும் கிடைக்கலாம், அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட்டும் ஆகலாம். புரிஞ்சா? இது ரொம்பவும் முக்கியம். அது ஏன் தெரியுதுல்ல, சில பேரால் சமூகத்துக்கூட நல்ல சமூகத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். ஏன்னா அவன் ஜென்ரலாகவே அவன் வீட்டில் பேசுகிற மாதிரியே வெளியே பேசினா அவனுக்கு என்ன கிடைச்சிருது? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடச்சிருது, அதாவது பப்ளிக் ரிலேஷன்லாம் கிடச்சிருது. சில பேர் எல்லாம் வீட்டில் இருக்க மாதிரியே வெளியே பேச முடியல, அடி வாங்குறாங்கல்ல. அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் மொராலிட்டியும் சொசைட்டியோட மொராலிட்டியும் ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு கான்ஃப்ளிக் ஆகும். ஸோ ஹார்மோனியாக புரியுது உங்களுக்கு. ஸோ வாட் யூ கன்சிடர்ட் இண்டிவிஜுவலி கரெக்ட், வாட் யூ கன்சிடர்ட் பர்சனலி ஆஸ் கரெக்ட், இட் இஸ் சோஷியலி ஆல்சோ கன்சிடர்ட் வேணா சோஷியலி ஆல்சோ ரெக்கக்னைஸ்ட். என்ன சொல்கிற புரியுதுல, பர்சனலி நீ எதெல்லாம் மொராலிட்டி கரெக்ட்னு நினைக்கிறியோ அது அப்படியே சொசைட்டி இஸ் ஆல்சோ கன்சிடரிங் இட் ஆஸ் ரைட். அப்போ வாட் அப்போ என்ன உருவாகும்? யூ கெட் ஹார்மோனி. அப்போ யூ ஃபீல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அடுத்து எமோஷ்னல் எப்படி இருக்கும்? எமோஷ்னல் யூ வில் பி எமோஷ்னல் வெல்பீயிங்காக இருப்பீங்க, கரெக்டா? அப்போ எமோஷ்னலாக நீ ஹாப்பியாக இருக்கனா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக யுவர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி யுவர் குட், ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் உன்னோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி இஸ் ரெக்கக்னைஸ்டு பை சொசைட்டி. ரெக்கக்னைஸ் சொல்கிறத விட ரெண்டு சேமாகவே இருக்குது, நீ பெருசாக மாற்றிக்க வேணாம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஹானஸ்டி ரொம்ப முக்கியம் நினைக்கிறோம், அது நம்ம இண்டிவிஜுவல் மொராலிட்டி பொறுத்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறோம். வெளியே போய்ட்டு நம்ம வந்து பப்ளிக் ரிலேஷனில் ஹானஸ்டி பேசுகிறோம், அவள் என்ன பண்ணுவாங்க? பரவாயில்லையே ஹானஸ்டி பேசுகிறான், அவரோட இண்டிவிஜுவல் மொராலிட்டியே ஹானஸ்டியாக இருக்குது. அவள் என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ யூல் ஃபீல் ஹார்மோனி. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் மொராலிட்டியும் பப்ளிக் ரிலேஷனில் இருக்கிற வேல்யூஸ் நார்ம்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா யூல் ஃபீல் ஹார்மோனைஸ்ட். அதேமாதிரி கம்ப்ளீட் ஹார்மோனியும் தப்பு தான். அதாவது நீ வீட்டில் எப்படி இருக்கியோ அது அப்படியே சொசைட்டி அப்படியே ஹாப்பியாக ஒத்துக்குச்சுன்னா உனக்கு புதுசாக இனிஷியேட்டிவ் எதுவுமே வராது. யூ ஃபீல் ஸ்டாக்னேட்டிங். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் நியூ ஐடியாஸ்.
இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சோஷியாலஜி படித்தோம்ல அந்த டார்க் பீரியட், டார்க் ஏஜில் அப்போது ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம், ஒட்டுமொத்த சொசைட்டியும் டார்க் பீரியடில் இருக்குது. ஓகேவா, சர்ச் தான் கெத்துன்ருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ அவன் இண்டிவிஜுவலாக யோசிக்கிறான், சர்ச் தான் பெஸ்ட்னு யோசிக்கிறான் வச்சுக்கலேன். அப்போ அவனுக்கும் சொசைட்டிக்கான மாரல் ரெண்டுமே சேமாக இருக்குது, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வராது, சேஞ்சும் வராது. புரியுதுல? ஏன்னா வெளியே வரான், அவனுக்கு பிடிச்ச இண்டிவிஜுவல் மொராலிட்டியே எத்திக்ஸாகவும் இருக்குது வெளியே. அப்போது ப்ரைவேட் ரிலேஷனும் பப்ளிக் ரிலேஷனும் ஸ்மூத்தாக இருக்கும், இந்த சொசைட்டி இம்ப்ரூவாக இருக்காது. அப்போது சில திங்கர்ஸ்க்கு என்ன ஆகுது, அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி தான் ஃபஸ்ட் அவன் தானே யோசிக்கிறான். அப்போ அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி அவனுக்கு வந்து வேற மாதிரி சொல்லுது, இல்லை இது கிடையாது, வேற மாதிரி இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும்னு தோணுது. வெளியே வரான், வெளியே வந்து பார்த்தா மக்களுக்கு ஃப்ரீடமே இல்லைன்றாங்க. அப்போ அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டியும் பப்ளிக் ரிலேஷனில் இருக்கிற எத்திக்ஸும் நார்ம்ஸ் வேல்யூஸும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் சம்திங், ஒன்று அவன் சேஞ்ச் பண்ணுவான், இல்லை சொசைட்டி சேஞ்ச் பண்ணுவான். அப்போ கம்ப்ளீட் ஹார்மோனியாக இருந்தால் வேஸ்ட்டு தான் அது. இது எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கலாம், இப்போ ஒரு சிட்டிசன் இருக்கார், ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஹார்மோனைஸ்டு வித் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாது, கவர்மெண்ட் பண்ணாத விட்டுருலாம். கவர்மெண்ட் எது சொன்னாலுமே இவர் என்ன பண்ணுவோம், ஹார்மோனைஸ் ஆகிட்டனா அந்த சொசைட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் வராதுல, ஹி ஹேஸ் டு கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட் என்ன பண்ணும், இன்னும் இன்னோவேட்டிவ் பாலிசிஸ் உருவாக்கல. அப்போ அந்த கிரிட்டிசைசன் உருவாக்குறதுக்கு இவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி மஸ்ட் பி சம்வாட் டிஃப்ரெண்ட் வித் சோஷியல் எத்திக்ஸ் நார்ம்ஸ் வேல்யூஸ். இப்போ நம்மளோட ஒட்டுமொத்த ஹியூமன் சிவிலைசேஷனும் ஒவ்வொரு டைம்லையும் இம்ப்ரூவ் ஆனதுக்கான காரணம் என்னது, ப்ரைவேட் ரிலேஷனும் பப்ளிக் ரிலேஷனும் சம்டைம்ஸ் ஹார்மோனியாக இல்லாத போது கான்ஃப்ளிக்ட் ஆகி அங்கே ஒரு சேஞ்ச் வருது. ஹார்மோனி முக்கியம் தான், அதே மாதிரி கம்ப்ளீட் ஹார்மோனி முக்கியம் கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்கு புரிஞ்சுனா உங்களுக்கு, ஒரு ஊரில் வந்து ஒரு நியூ பார்ட்டி புது கட்சி அப்படின்னு உருவாகுது, ஒரு இண்டிவிஜுவல் ஆள் தானே யோசிக்கிறான். இல்லைனா எப்படி யோசிங்களேன், அந்த சர்ச் எக்ஸாம்பிள் சொன்னால நான், அந்த இண்டிவிஜுவல் சொசைட்டிக்கு ஹார்மோனியாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அந்த ஹார்மோனி யார் எதிர்பார்ப்பா, சர்ச் எதிர்பார்க்கும்ல. எஸ், அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணும், ஹார்மோனி தான் எதிர்பார்க்கும். அவனோட இண்டிவிஜுவல் மொராலிட்டி ஆஸ் சேம் ஆஸ் சர்ச்சோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போது நீ புது வேறு உன்னோட மொராலிட்டி மாறுதுன்னா என்ன பண்ணுவான், அந்த க்ரியேட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுவான். அப்போ உன்னோட க்ரியேட்டிவிட்டி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே கம்ப்ளீட் ஹார்மோனின்றது யூஸ் கிடையாதுல, இட் பிகம்ஸ் ஸ்டாக்னன்ட் சொசைட்டி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு நீங்கள் கோப்பர்னிக்கஸ் சொல்லலாம், கலீலியோவை சொல்லலாம், அதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்லேயே வந்துடும், அதை நீங்கள் பார்த்துங்க. ஆனால் எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக, லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வச்சுக்கலாம், லாஸ்ட்டு 5 இயர்ஸாக யாரெல்லாம் ரேஷ்னலாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ரேஷ்னல் திங்கர்ஸ் ஹேஸ் பின் கில்டு, இல்லை ரேஷ்னல் ஜேர்னலிஸ்ட்டை கோல் பண்ணுறது நடந்துகிட்டே இருக்கா. என்ன அர்த்தம், சொசைட்டியோட எத்திக்ஸ் நார்ம்ஸ் வேல்யூஸ்க்கான ரிலேஷனை அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உன்னோட மொராலிட்டி இல்லைனா. அப்போ இண்டியனைஸ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸாம்பிள் தரும்போது அந்த குவஸ்டினில் நீங்கள் எடுத்துக்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ நியூ ஐடியாஸ் என்ன பண்ணும், கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்தும் தானே. இப்படி வச்சுக்கலாமா, ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டே நடக்கலைன்னா அப்போ அங்கே இதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ கம்ப்ளீட் ஹார்மோனி இருந்தால் என்ன ஆகுன்னு அர்த்தம், அப்போ அங்கே ஸ்டாக்னேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கான்ஃப்ளிக்ட் இஸ் நெசசரி. ஓகேவா, ஸோ ஹார்மோனி முக்கியம் தான், பட் டூ மச் ஹார்மோனி ப்ராப்ளம் தான். ஸோ டைவர்ஜென்ட் பிஹேவியரும் முக்கியம்தான். டைவர்ஜென்ட் பிஹேவியர் இன்னொரு வார்த்தை வந்து எசன்ட்ரிக் சொல்லலாம், ஈசென்ட்ரிக் சொல்லுவாங்களா, எக்ஸென்ட்ரிக். ஸோ ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட் யார்கிட்ட இருக்குது, இந்த எசன்ட்ரிக் பீப்புள்கிட்ட இருக்குது. Because they only question the systems, will criticize the institutions. இப்போ எக்ஸாம்பிள், நீ ஒரு பார்ட்டியில் இருக்க, அந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக நீ ஒரு வார்த்தை பேச, உடனே உனக்கு அந்த கட்சியில் தூக்கி போட்டுறாங்க வெளியே. இப்போ கண்டிப்பாக பார்ட்டி என்ன ஆகாது, டெவலப்பே ஆகாது. ஸோ ஒரு சொசைட்டிக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எசன்ட்ரிக் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இருக்கிற கண்டெம்பரரி டைம்ஸில் எசன்ட்ரிக் குவாலிட்டியை குறைக்கப்படுது. ஹார்மோனி தான் இருக்கணும் ஆ சொல்கிறாங்க, ஹார்மோனைஸ்டாக இருக்கணும், போராட்டம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களே, எல்லாமே தான் பி ஹார்மோனி வித் சிஸ்டம், பி ஹார்மோனி வித் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், மொராலிட்டிக்கும் எத்திக்ஸ்க்கும் ஹார்மோனியாக இருந்துச்சுன்னா பீஸ்ஃபுல் எமோஷனல் பாண்டிங் எல்லாம் ஓகே பார்த்தோம்ல. அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹார்மோனியாக இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் ஹார்மோனியாக இருந்தாலும் ப்ராப்ளமேட்டிக், ஸ்டாக்னேஷன், கர்பிங் தி க்ரியேட்டிவ் ஐடியாஸ். அங்கே என்ன இருக்கும், கன்ஃபர்மிட்டி ஒன்று மட்டும்தான் இருக்கும், கன்ஃபர்மிட்டி, நேரோ டெசிஷன் மேக்கிங். இதெல்லாம் எழுதின அவசியம் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு தோணும் நிறைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் வரும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சுச்சுல. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம், இப்போ இண்டிவிஜுவல் மொராலிட்டிக்கும் எத்திக்ஸும் சேரும்போது கான்ஃப்ளிக்டாக இருந்துச்சுன்னா,
கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா உன்னோட இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சேம் மாரல் எத்திக்ஸில் மேட்ச் ஆகலைன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும்ல. அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன ஏற்படுத்தும், கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும்ல. ஒருவேளை அதான் சொன்னால ஒரு இண்டிவிஜுவல் இருக்கா, அவனோட இண்டிவிஜுவல் மாரலுக்கும் எத்திக்ஸுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது, கான்ஃப்ளிக் உருவாகுது, கன்ஃபியூஷன் ஆகுது. ஆனால் அந்த கன்ஃபியூஷனுக்கான காரணம் ரீசனாக இருக்குது, ரீசனபிள் கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டாக அப்போ என்ன உருவாக வாய்ப்பு இருக்குது, ரிஃபார்ம் உருவாக, சோஷியோ கல்ச்சுரல் ரிஃபார்ம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அவனோட இண்டிவிஜுவல் மாரலிட்டிக்கும் எத்திக்ஸும் கான்ஃப்ளிக் வருது, அப்போ அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த கன்ஃபியூஷனை ரீசனபிளாக அனலைஸ் பண்ணி பார்க்குறான். அப்போது பாசிட்டிவ் என்ன பண்ணலாம், ஆப்போசிட்டாக சொசைட்டி சொல்லிட்டு மாற்றலாம். ஸோ சோஷியல் கல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்ணி சொல்ல வர புரியுதுல்ல, அதாவது இவன் இருக்கான்ல, இப்போ இவனோட இண்டிவிஜுவல் மாரலிட்டிக்கும் எத்திக்ஸுக்கும் ஒரு கான்ஃப்ளிக் வருது. அதனால் கான்ஃப்ளிக் மீன்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனாக வெளியே எடுத்து சொல்கிறான். அதை வெளியே எடுத்து சொல்லும்போது ரீசனபிளாக லாஜிக்கலாக கரெக்டான ஆர்கியூமெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ எல்லோரும் சொல்கிறத கேட்பாங்க, அப்போ ரிஃபார்ம் நடக்கும். புரிஞ்சுல? எஸ். அப்போ உன்னோட கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரீசனபிள் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரோட ஒரு கன்ஃபியூஷன் உருவாச்சுன்னா அது சொசைட்டிக்கு பாசிட்டிவ் தான், ரிஃபார்ம் நடக்கும். ஒருவேளை உன்னோட கன்ஃபியூஷனில் உன்னோட கன்ஃபியூஷனுக்கான சரியான ரீசனபிள் பாயிண்ட் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ என்ன ஆவேன், சொசைட்டிலேருந்து வெளியே போயிடுவேன், டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் சொசைட்டி. இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம், எல்லாருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன வருது, அவனோட மாரலிட்டிக்கு அகேன்ஸ்டாக கான்ஃப்ளிக் ஏற்படுத்துற மாதிரி எத்திக்ஸில் இருக்குது. அப்போ சொசைட்டி என்ன ஆகும், பிரிஞ்சிடும்ல, டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் சொசைட்டி, ரூல் ஆஃப் லா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிற போகிறதுல குட் கான்ஃப்ளிக் என்ன பண்ணும், சோஷியல் ரிஃபார்ம் பண்ணும். அதே பேட் கான்ஃப்ளிக் சொசைட்டியே என்ன பண்ணும், டிசென்ட் பண்ணுறோம். ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ண விடாது, கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமேசியை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஹார்மோனி இருக்கலாம், டூ மச் ஆஃப் ஹார்மோனி ப்ராப்ளம் தான். அதே மாதிரி உங்களோட மாரலிட்டிக்கும் வித் எத்திக்ஸ்க்கும் கான்ஃப்ளிக் இருக்கலாம். கான்ஃப்ளிக் வந்து வித் ஆர்கியூமெண்டபிளாக இருக்குன்னா, ரீசனபிளாக இருக்குன்னா அது வந்து குட் ஃபார் சொசைட்டி. அதுவே நாட் ஆர்கியூமெண்டபிளாக இருக்குன்னா சொசைட்டிக்கு ஒரு ப்ராப்ளம். அது நிறைய தூக்கி பத்து பேர் ஒன்றா ஒன்றா பேசினாங்க, ஒரு ஆள் மட்டும் குழம்பு போயிட்டான், அதுக்கான ரீசனுக்கு தெரியல. அப்போ சொசைட்டி என்ன ஆகுது, வீக் ஆகுதுல்ல. அப்போது ரிலேஷன் பிட்வீன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் எப்படி இருக்கும், அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி எப்படி இருக்கும், ஆம்பிகுவஸாக தான் இருக்கும்ல, வேக்காக தான் இருக்கும். என்ன சொல்கிற பொறுத்தல, குட்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம். ஏன்னா இண்டிவிஜுவல் மொரலிட்டியும் சொசைட்டியோட எத்திக்ஸ் நார்ம்ஸ் வேலேஸும் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது, பிரிஞ்சு இல்லை, ரெண்டும் பிளெண்டாக இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவோம், இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். உனக்கு நீ அதில் மொரலிட்டி வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது, பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே என்ன கிடையாது, வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, அடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை மீனிங் புரியுதா, எத்திக்கல் பிளைண்ட்னஸ். நீ எத்திக்ஸை பார்த்து அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே ஓகே சொல்லிடுவேன். அது மோஸ்ட்லி எப்படி இருக்கும், கல்ச்சுரலி இன்டியூஸ்ட் தானே இருக்கும், கல்ச்சுரலி இன்டியூஸ்ட் எத்திக்கல் பிளைண்ட்னஸ் தானே இருக்கும். நீ கல்ச்சர் சொல்கிறது கேள்வி, கல்ச்சர் சொல்கிறது கேள்வி சொல்லிட்டா வச்சிங்களேன், இப்போ கல்ச்சர் நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிற வீட்டுக்குள்ளேயே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்தால் எத்திக்ஸ் உனக்கு மேட்சாக தான் இருக்கும். அப்போ உனக்கு எத்திக்கல் பிளைண்ட்னஸ் தான் இருக்கும். என்ன சொல்கிற போகிறது, இப்போ எக்ஸாம்பிள் சைல்டு லேபர் தப்பு தானே. ஆனால் என்ன நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்களே வந்து குழந்தைங்களை வீட்டு வேலைக்கு அனுப்புகிறாங்களே, அப்போ அந்த வீட்டு வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, எத்திக்கல் பிளைண்ட்னஸ். நம்ம ஜல்லிக்கட்டையும் அப்படி பார்க்கலாம், ஜல்லிக்கட்டுக்கு பேக்ரவுண்டாக நம்ம என்ன வச்சோம், நம்ம கல்ச்சர் தானே வைக்கிறோம் நம்ம. அப்போ கல்ச்சுரலி அது எத்திக்ஸ், கல்ச்சுரலி எங்களோட வேல்யூஸ் நம்ம முன்னிக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் கல்ச்சுரலியே பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தான் தெரியும். ஸோ கல்ச்சுரலி ஹிந்தி லாங்குவேஜ் தான் வந்து ப்ராமினன்ட் சொல்கிறது. நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம், லாங்குவேஜ்லேருந்து ஃபுட் ஹேபிட்லேருந்து எல்லாமே கல்ச்சுரலி இன்டியூஸ்டு எத்திக்கல் பிளைண்ட்னஸ். ஸோ ப்ரைவேட் ரிலேஷன், பப்ளிக் ரிலேஷன், அதாவது அதுக்கு ரெண்டுக்கு மூணு ரிலேஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த டாபிக் வந்து நம்மளோட வேல்யூஸை உருவாக்குறதுல, இன்கல்கேட் பண்ணுறதுல ஃபேமிலிக்கு என்ன ரோலு, சொசைட்டிக்கு என்ன ரோலு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன ரோல். ஸோ த ரோல் ஆஃப் ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்கல்கேட்டிங் தி வேல்யூஸ் பார்க்கலாம்.